எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷத்துல என்னங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அப்படியே கண்டிப்பா பண்றேன். இது தமிழ்நாட்டுல வந்து ரேஷன் துறையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன்ல கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு கடந்த சில ஆண்டுகள்ல. மிக முக்கியமாக ரேஷன் துறையில கொள்முதல் பண்ணக்கூடிய சர்க்கரை, பாமாயி, பருப்பு, இந்த 3 விஷயங்கள்லயும் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறதுக்கான ஆதாரங்களை நம்ம திரட்டி இதை வந்து சிபிஐக்கு வந்து நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ அந்த சிபிஐக்கு நம்ம அமைச்சதுடைய காப்பியும் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ டிசம்பர் 28 இந்த சிபிஐக்கும் நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இதில் மிக முக்கியமாக இந்த ஊழலுக்கு பொறுப்பானவர்கள் இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய சுதாதேவி அவர்கள், கிறிஸ்டி ஃப்ரைட்கிராம் நிறுவனத்தின் அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், கிறிஸ்டி ஃப்ரைட்கிராம் எல்லாருக்கும் தெரியும் கூட பண்ணாங்க. ஸோ அந்த நிறுவனம் மற்றும் மிக முக்கியமாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் இந்த துறையுடைய அமைச்சர் காமராஜர் அவர்கள். ஸோ இவர்கள் அனைவரின் மீது புகார் கொடுத்துள்ளோம். இவர்கள் மீது விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு உடனடியாக இந்த வழக்கு வந்து சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இந்த ஊழல் வந்து அடங்கி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு மாசம் நமக்கு நல்லா தெரியும், ரேஷன் கடையில வந்து தேவைப்பட்ட இந்த பொருட்கள் சர்க்கரையா இருக்கட்டும், பாமாயிலா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், இப்ப இதை வந்து கொள்முதல் செய்வாங்க. தமிழ்நாடு கார்பரேஷன் தான் கொள்முதல் செய்வாங்க. இந்த தமிழ்நாடு சுற்றுலா கார்பரேஷன் கொள்முதல் செய்யும் பொழுது இது பல ஒப்பந்ததாரர்கள் கிட்டேருந்து, உதாரணத்துக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் மில் ஓனர் கிட்டேருந்து அங்கிருந்து கொள்முதல் செய்வாங்க, பாமாயில் அதே மாதிரி பாமாயில் ட்ரைடர்ஸ் கிட்ட பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பருப்பு ட்ரைடர்ஸ் இந்த மாதிரி வந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருந்தாங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வரை இந்த டெண்டர் முறை வந்து ஓரளவுக்கு சரியாக சரியாக ஓரளவுக்கு சரியாக இது போயிட்டு இருந்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகள்ல இதுல வந்து ஒரு மிகப்பெரிய கிறிஸ்டி ப்ரைட்ஜாம் என்னும் நிறுவனம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த 10-15 பேர் ஏற்கனவே போட்டி போட்டவர்கள் யாரும் பங்கெடுக்க முடியாத வகையில கிறிஸ்டி ப்ரைட்ஜாம் மட்டும் இந்த டெண்டர்களை எடுக்கக்கூடிய வகையில இவங்க வந்து இந்த ஊழல்களை அரங்கேற்றியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுல ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கிறிஸ்டி ப்ரைட்கிராம் வந்து இந்த பொருட்களை வந்து சந்தை மதிப்பை விட, சந்தை மதிப்பு சந்தை மதிப்பை விட மிக அதிகமான விலைக்கு 10 ரூபாய் 10 ரூபாய் 30 ரூபாய் வரை அதிகமான விலைக்கு கொண்டு வந்து ஏற்கனவே பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சப்கான்ட்ராக்ட் சந்தை மதிப்பு அப்போ போறது வெறும் ஒரு தொழில்நுட்பத்தின் அவர்கள் ஈட்டக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய லாபம் சட்டவிரோதமாக ஈட்டக்கூடிய அந்த லாபம் தான் 10 ரூபாய் 30 ரூபாய். இது வந்து இந்த 3 ஐட்டம்லையும் 1500 கோடி ரூபாய் எட்டி இருக்கு. ஸோ இன்னொரு மிக முக்கியமான அம்சம் இந்த ஊழல்ல என்ன அப்படின்னா, இந்த ஊழல்கள்ல வந்து தமிழகத்தை சேர்ந்த இந்த அரசு நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களான MMTC, ஸ்டேட் ரயில் கார்பரேஷன், கேந்திரிய பங்கா, இவங்க எல்லாரும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, சமீப காலங்களில் மேலும் மேலும் வந்து இந்த ஊழல்கள் முட்டை ஊழல் மாதிரி சொன்ன அதிகப்படியாக இதற்கு முதல்களாக, அதாவது கிறிஸ்டி மட்டும் பங்கெடுக்காம பாமாயில் போடுவதில் இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை பங்கெடுக்க வச்சு பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த அவங்களுடைய பைபேக் சப்ளையராக முழுவதுமாக இயங்கியவர்கள் கிறிஸ்டி. ஸோ அவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அந்த டெண்டரை எடுத்து மிக குறைவான மார்ஜின் அவங்க வச்சுக்கிட்டு முழுவதும் கிறிஸ்டிக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பல வழிகளில் கிறிஸ்டி அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மட்டும் இந்த டெண்டரை எடுக்கக்கூடிய வகையில இதை செஞ்சிருக்காங்க. ஸோ இதை நாங்கள் வந்து ஒரு சில உதாரணங்களோட எப்படி செஞ்சிருக்காங்க
அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ல வந்து நாளில் இருந்து சர்க்கரைக்கான எங்களுடைய விதிமுறை மீறல்கள் பத்தி கொடுத்துருக்கோம். என்ன பண்றாங்க, 2018 வரைக்கும் பல ஒப்பந்ததாரர்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க 2005 டேபிள்ல நாம ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம், 5வது 6வது டேபிள்ல. அது என்னன்னா கம்பேர் பண்ணிருக்கோம், 2018 14 பேர் அப்படிங்கறத நம்ம இந்த டேபிள்லயே கொடுத்துருவோம். அப்படிங்கறதுக்கோம் ரொம்ப தெளிவா வந்து நீங்க வந்து 40,000 மெட்ரிக் டன் சுகர் வந்து ஒரு ஆஃபர் பண்ணக்கூடிய பாட்டி இருந்ததுன்னா இப்ப வந்து 30,000 மெட்ரிக் டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமா வந்து புதுசா ட்ரேடர்னு சுகர்ல கொண்டு வராங்க. அதாவது வந்து இந்த சுகர்ல டீல் பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, யார் வேண்டுமானாலும் இதை வந்து சப்ளை பண்ணலாம், வேற எந்த ப்ராடக்ட் சப்ளை பண்றவங்களாலும் சப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இதன் மூலமா என்ன பண்றாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து டெலிவரி பாயிண்ட் 100 டெலிவரி பாயிண்ட் வந்து சப்ளை பண்ணிருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 236 டெலிவரி பாயிண்ட் தான், 100 டெலிவரி பாயிண்ட் சப்ளை பண்ணிருக்காங்க. மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சுகர் பில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணலாம் லிமிட் பண்ணிருக்காங்க, அவர்களால இந்த லிமிட்டை மீட்டே பண்ண முடியாது. 30,000 வந்து அவங்களால வந்து லிமிட் மீட் பண்ண முடியாது. ஸோ மாதம் 3 மாசத்துக்கு குவான்டிட்டி அதிகப்படுத்தி இந்த ஓவரால் குவான்டிட்டி சிமிலராக இருந்தாங்க. எந்த குவான்டிட்டி வந்து 40,000 ஸோ பெரிய வித்தியாசம் கிடையாது. 1.5 மடங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட 1.5 மடங்கு இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஆனா இங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்கலாம். 4,000 மெட்ரிக் டன் வந்து முன்னாடி பிரயாணிக்கணும்னா அதாவது 4 மடங்கு 15,000 மெட்ரிக் டன் சுகருக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்றாங்க. அவ்வளவு வேல்யூ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது போல அவங்க மூலமாக அதோடைய விளைவு என்ன, விளைவு பாத்தீங்கன்னா 16 பேர் போட்டி போட்ட கண்ட 3 மாதத்துல 3 பேர் போட்டி போடுறாங்க. வெறும் கிறிஸ்தியோடைய நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மட்டும் போட்டி போடக்கூடிய ஒரு நிலைமைய உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன, நம்ம அடுத்தது பேஜ் நம்பர் 8 ஒவ்வொரு டெண்டர் யாரும் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிருக்கோம். ரொம்ப முக்கியமா பேஜ் நம்பர் 9 இந்த பேஜ் நம்பர் 10 நீங்க பாக்கலாம் என்ன ரிலேஷன் தெரியும். கிறிஸ்தி நிறுவனங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இவங்களா எப்படி ரிலேட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம். சோ கிறிஸ்டி பிரைட் பிராண்ட் பிரைவேட் லிமிடெட், ஸ்வர்ணபூமி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட், தாண்டி ஃபுட் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட், இந்த 3 நிறுவனங்களுடைய இயக்குநராக இருக்கக்கூடியவர் குமாரசாமி. இவர் தான் நம்ம வந்து ஏற்கனவே ஐடி ரேட் அது எல்லாத்தையும் இங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஸ்வர்ணபூமி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட்ல டைரக்டரா சுப்பிரமணியம் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய மகன் வேல்முருகன் வந்து டைரக்டரா இருக்கக்கூடிய கம்பெனி தான் ராட்சி நியூட்ரிகோஸ். அப்புறம் ராட்சி நியூட்ரிகோஸ் நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட் ஆரோக்கியா மூணு பாத்தீங்கன்னா முதலாளி காமன் டைரக்டர். இப்படி வந்து ஒருவர் இந்த கம்பெனி வந்து நீங்க இந்த 6 நிறுவனங்களும் எப்படி வந்து நிறுவனங்கள் அப்படிங்கிறதுனால
அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அக்டோபர் 2022லயே கிட்டத்தட்ட 38 ரூபாய் மார்க்கெட் ரேட்ல இருக்கு சுகர். ஒரு கிலோ வந்து சுகர் வந்து மார்க்கெட் ரேட் வந்து 38 ரூபாய் அப்படிங்கிறது எப்படி கணக்கு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அந்த பேச்சு நாங்க விலைக்கு இருக்கோம். சீனி மண்டி அப்படிங்கிறது நீங்க யார் வேணாலும் போய் ரேட்டை செக் பண்ணலாம். இந்த ஹோல்சேல் ரேட் என்ன அப்படிங்கிறது அதுல இருந்து அன்லோடிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து கணக்கு பண்ணியிருக்கிறது நம்ம அடுத்த பேச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து கிட்டத்தட்ட 38 ரூபாய் இருக்கக்கூடிய சர்க்கரைய அக்டோபர் 2018 இந்த 14 மில்லியன் கோடி போடும்போது அதே 38 ரூபாய்க்கு வாங்குறேன் கிட்டத்தட்ட. அதை நீங்க பார்க்கலாம். அடுத்தது 2020 அவங்க கொடுக்கக்கூடிய விலைக்கும் உள்ள கேப் அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கறத நீங்க பேஜ் நம்பர் 12ல பார்க்க முடியும். ரீசெண்டா ஜூலை 2019 என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 38 ரூபாய் 37 ரூபாய் கிருஷ்ணி நிறுவனங்களுக்கு 40 ரூபாய் 10 ரூபாய் ஒரு கிலோ சக்கரை 10 ரூபாய்க்கு கூட கிருஷ்ணி நிறுவனத்துக்கு. இது வந்து நாமளும் நீங்களும் போய் பார்க்கலாம். நம்ம வந்து நீங்க அமுதம் ஸ்டோர்ல போய் மார்க்கெட்ல வாங்கினீங்க கூட அதே அந்த டெண்டர் போட்ட போது 38 ரூபாய் தான் இருக்கு அமுதம் ஸ்டோர்ல. ரீட்டைல் பிரைஸ் ₹40 அடுத்தது பாமாயிலையும் இல்லையா பாமாயில 2017 அதே மாதிரி டெண்டர் கண்டிஷன் தான் எப்படி மாறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம பேஜ் நம்பர் 14ல கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட கம்பேர் பண்றதுக்கு ஒரே டெண்டர் குவாண்டிட்டி இருக்கிறத நீங்க கம்பேர் பண்ணலாம். 1.5 லட்சம் மெட்ரிக் டன் 1,50,000 மெட்ரிக் டன் ஒரே டெண்டர் குவாண்டிட்டி இருக்கிறதுல எப்படி மாத்துறாங்க பாருங்க. அதே மாதிரி எனி டைப் ஆஃப் ஆயில் ஐட்டம் ₹9 கோடி அந்த நிறுவனத்தோடி கண்டிஷன் இங்க வந்து சுத்தமாக கீழே சொல்லிட்டு முக்கியம் உள்ள கொண்டு வரோம். ஏற்கனவே இவ்வளவு நாளாக சப்ளை பண்ணிட்டு இருந்த அந்த கான்ட்ராக்டர்ஸ் யாருமே சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு நீங்க வந்து கண்டிஷன் மாற்றுறீங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம் ஊழல் அப்படிங்கறத நீங்க போட்டீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் பங்கெடுத்தாங்கிறதையும் நாங்க வந்து இதை போடுவோம். பாவா இல்லதான் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க வந்து கடைசியில பார்க்கலாம். ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கறத சுபாவில வந்து பெரும்பாலும் வந்து இவங்க இந்த ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் MMTC-ய வந்து உள்ள கொண்டு வராங்க. MMTC இவங்கெல்லாம் மாறி மாறி டெண்டர் போடுறாங்க. ஸோ இவங்க மாறி மாறி டெண்டர் போடுறதுல எப்படி வந்து ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து என்ன பண்றாங்க அவங்க எவ்வளவு வச்சுக்கிறாங்க இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு
நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படிங்கிறதையும் 37 88 நீங்க அதை பாக்கலாம். 86 ரூபாய் 10 பைசா ஒரு பவுச்சுக்கு வாங்குறாங்க. அவங்களோட பண்றாங்க அப்படிங்கிறது முன்னாடி பேசுறாங்க பதில் 86 ரூபாய் 10 பைசாக்கு அவங்க ஸ்டேட் டிரேடிங் கார்பரேஷன் டெண்டர் எடுக்கிறாங்க. அந்த டெண்டர் எடுத்து அவங்க வந்து என்ன ரேட்டுக்கு அடுத்தது அடுத்த பேஜில் நீங்க பாக்கலாம். மேல 50 கிராம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எஸ்டிசி கொடுக்குற ரேட்டு என்ன அப்படிங்கிறது. ஸோ 86.1 வாங்கிட்டு 47% மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு மீதி 85.8 இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான. ஸோ இந்த மாதிரி வந்து எம்எம்டிசி எஸ்டிசி இவங்க பொய்யூடாகி இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அவங்க மத்திய அரசு துறை நிறுவனங்களும் பொய்யூடாகி இந்த வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் ரொம்ப தெளிவாக வந்து நம்ம அத வந்து குறிப்பிட்டு இருக்கோம். இந்த பேஜ் நம்பர் 22 குறிப்பிட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் 22 டேபிள் போட்டிருக்கோம். சோ அது வந்து முன்னாடி 50 போட்டி மார்க்கெட் இருந்தது எந்த ரேட்டுக்கு சென்று அவார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் 50 பங்கெடுக்க ஆரம்பிச்சு 50 நிறுவனத்தில் என்ன மாதிரி மாறிட்டு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜூன் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க டெண்டர் வந்து 28001 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 61 ரூபாய் மார்க்கெட் ரேட்டு உங்களுக்கு வந்து 79 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஜூலை 2019. அதே ஜூலை 2019 அமுதம்ல பாமாயில் வாங்கினா 65 ரூபாய் ரீட்டைல 65 ரூபாய் பாமாயில். நீங்க ஹோல்சேல்ல ரேட் போட்டு இது பண்ணும்போது 61 ரூபாய் 79 ரூபாய்க்கு. அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய ஊழல்கள் வந்து இதுல நடந்து நான் வந்து சீக்கிரம் முடிச்சிருக்காரு. தாலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி கண்டிஷன்ல மாத்துறாங்க. ரெண்டு மூணு கண்டிப்பாண்டி பதினெட்டாயிரம் 2000
பதினான்குலயும் திரு டான் பரிசுல வந்து உள்ள நல்லபடி சக்கரில் 2019 உள்ள வராங்க, கிறிஸ்டி பாமாயில 2017 உள்ள வராங்க, பருப்புல 2015 உள்ள வராங்க. ஸோ அந்த 15 முன்னாடி இருக்கிற டெண்டர் கண்டிஷன் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ நீங்க குவான்டிட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கணும், அதே சிமிலர் குவான்டிட்டி 20,000 மெட்ரிக் டன் சப்ளை பண்றதுக்கு கிறிஸ்டி உள்ள வந்ததுக்கு அப்புறம் 40 கோடி டன் ஓவர், 3 கோடி டன் ஓவர்ல இருந்து 40 கோடிக்கு அதிகப்படுத்துறாங்க. அப்ப எப்படி வந்து காம்படிஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அது வந்து அதன் மூலமா எப்படி வந்து டாலையும் சந்தை மதிப்பிற்கும் இருக்கவங்க வித்தியாசத்தை பேஜ் நம்பர் 27 இருக்கக்கூடிய டேபிள்ல நீங்க எல்லாரும் பார்க்கலாம். முன்னாடியே வந்து மார்க்கெட் ரேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க 55 ரூபானா 53 ரூபா 56 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2017 58 ரூபா மார்க்கெட் ரேட்டு எண்பத்தி 6 ரூபாய் வாங்கிட்டாங்க. 25 ரூபா 30 ரூபா வித்தியாசம்னா பருப்பு வந்து வாங்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமா வந்து இந்த வந்து என்னன்னா வந்து இவர் கண்டிஷன் கொண்டு பிளிப் டால் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த பருப்பையே வந்து ரெண்டா உடச்சு சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ரேஷன் கடையில இன்னைக்கு கிடைக்கிற பருப்பு, இன்னைக்கு யாரெல்லாம் ரேஷன் கடையில போய் பார்க்கலாம், இது வந்து எல்லாமே வந்து இந்த கெரடா எல்லோ லிட்டில் அப்படிங்கிறது முழு பருப்பு தான் இருக்கு. இது வந்து அந்த முழு பருப்பு, இந்த முழு பருப்பை தான் இனி வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறது குரூப் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. நம்ம ரேஷன் கடையில வாங்க பருப்பு முழுத்ததா இருக்கு, ஆனா லிட்டர்னு போட்டு அதுக்கு ஒரு அந்த மாதிரி வந்து எப்படி எல்லாம் என்ஷூர் பண்ணல, இந்த மாதிரி ஸ்பிரிட் பண்ணி சப்ளை பண்றதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா குவாலிட்டியை வந்து வேற ஏதாவது இதே வேற ஏதாவது ஒப்பந்ததாக குவாலிட்டி இது பண்ணா கொடுத்துப்பாங்களான்னு தெரியல. பட் கிறிஸ்டி இந்த மாதிரி குவாலிட்டியில அவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு நேர் மாறாக இருக்கும்பொழுதே அதை வந்து இனி வைக்க ரேஷன் கடை. ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா போட்டு சக்கரவையில 111 கோடி ரூபாய் கணக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது கொண்டு பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்றதுலையும் எவ்வளவு கொள்முதல் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஒவ்வொரு டெண்டர்கள்லையும் அவங்க வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கணக்கிட்டு அந்த எஸ்டிமேஷன் போட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட சக்கரையில 111 கோடி, பாமாயில 500 கோடி, பருப்புல வந்து 750 கோடி, அதே மாதிரி கிளீனும் வந்தா அந்த பருப்புடைய மேல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரு டெண்டர் போனாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முன்னாடி போட்ட டெண்டர்கள்ல ப்ராசஸிங் எந்த சார்ஜும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாமே வந்து அந்த பருப்பை கன்வெர்ட் பண்ணி மீதி 68% கன்வெர்ஷன் இருக்கா, மீதி 38% அவங்களோட வேஸ்ட் இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டா இருந்தது மில்லருக்கு டெண்டர் இருக்கு அவங்களுக்கு. ஆனா இவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் தனியா சார்ஜ் போட்டு மிகப்பெரிய அளவில் அதுலயும் எவ்வளவு உள்ள நடந்துச்சு அப்படிங்கறத வந்து அதை வச்சிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 1480 கோடி ரூபாய், அதாவது 1500 கோடி ரூபாய் கிட்ட இந்த ஊழல வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப இதுல வந்து யார் அப்ரூவ் பண்ணணும் இந்த டெண்டர் வந்து ஒவ்வொரு முறையும் வரும்போது இந்த கண்டிஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி டெண்டர் போடும்போது அப்படியே ஒன்னு இருக்கு தமிழ்நாடு குறித்த பேசுறேன் அப்படி யார் அதை ஹெல்ப் பண்றாங்க சுதாதேவி ஐயா. இவங்க வந்து 2017 ஹிமாச்சல் பிரதேசக்கான 2017 டெபியூட்டேஷன்ல தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரா போட்டுருக்காங்க. போட்டதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாமாயிலும் பக்லா இதுலயும் சக்கரையும் பார்க்கலாம் வரிசையா கிறிஸ்டி நிறுவனங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாத்துலயும் அவங்க முழுமையா இது பண்றதுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து சந்தை மதிப்பை விட இவ்வளவு கூட இவ்வளவு இழப்பு ஏற்படுது, இந்த இழப்புனால நேரடியா மக்களுக்கு தான் பாருங்க. இன்னைக்கு நாங்க இந்த பிறந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம், நீங்களும் மக்கள்கிட்ட போய் கேட்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க 10ஆம் தேதிக்கு மேல போனா எனக்கு சக்கரை கிடைக்காது, 10ஆம் தேதிக்கு மேல போனா எங்களுக்கு வந்து பாமாயில் கிடைக்காது, அந்த 2 நாள்ல போனாலே கிடைக்கும். ஏன் ஒவ்வொரு காருக்கும் இவ்வளவுன்னு இருக்கு, அப்ப மாசத்துல நம்ம என்னையும் போனாலும் கிடைக்கும் முடியல, அப்ப ஏன் கிடைக்காம போகுது? அப்போ நம்ம என்ன இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஊழல் நடக்கிறதுனால நேரடியாக கடைசியில் அடிதட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, அந்த ரேஷன் பயன்படுத்த பொருளை பயன்படுத்தக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த ஊழல்கள் வந்து ராட்டிஃபை பண்ண வேண்டியது, இந்த டெண்டர்களை வந்து ராட்டிஃபை பண்ண வேண்டியது.
யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்கமிட்டி அடுத்தபடியா போர்டு ஆஃப் டைரக்டர். போர்ட் ஆஃப் டைரக்டருடைய சேர்மன் யார்? போர்ட் ஆஃப் டைரக்டருடைய சேர்மன் அமைச்சர் காமராஜ். அப்போ அவங்களும் இது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்கல, இதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இதுல நேரடியா பொறுப்பு. ஸோ அமைச்சர் காமராஜ், சுதாதேவி ஐஏஎஸ், திருப்தி நிறுவனங்கள் ஏற்கனவே ஐடி மீட் பண்ணியிருக்காங்க, பல விவரங்களை எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ரீசெண்டா சசிகலா அவர்களுடைய அந்த 240 கோடி ரூபாய் அந்த பணத்தையும் டிமானிட்டேஷன் நோட்டையும் திருப்தி நிறுவனங்களுக்கு கொடுத்து மாற்றினதும் ரீசெண்டா வெளியே வந்தது. இப்ப நம்ம தொடர்ந்து என்ன பார்க்கணும்னா இவ்வளவு ஊழல்கள் அப்போ செஞ்சோ இன்னி வரைக்கும் திருப்தி நிறுவனங்களை ஏன் அக்சஸ் பண்ண. ஸோ நம்மளுடைய கோரிக்கைகள் இதாக தான் இருக்கு. சிபிஐ வந்து உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து இவர்கள் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் வந்து கேட்பது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அமைச்சர் காமராஜ் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும், அவரை வந்து இந்த துறையில நீங்க விளக்கணும், அமைச்சர் பதவியே தூக்கணும், சுதாநேரி ஐஏஎஸ் அவர்களை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். மத்திய அரசுக்கும் அதே மாதிரி இந்த எம்எம்டிசி எஸ்சிசி ஊழியர்கள் வந்து நீங்க உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது எல்லா கோரிக்கைகளோடு தான் இந்த பிரஸ் மீட் நம்ம வந்து பண்றோம். இந்த கம்ப்ளைண்ட்டையும் நம்ம சிபிஐ காவலே கூட இருக்கோம். இந்த நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் அடுத்ததாக நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம். கேள்விகள் வந்து முழுவதுமாக தான் சொல்லலாம். ஏன்னா